ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 7.4. எடுத்துக்காட்டு 7.4. தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவைப்படும்? இன் 1 லிட்டர் ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் 10 மீட்டர் ஸ்கொயர். How many liters of paint is required to the paint the internal and external surface area of a cylindrical tunnel whose thickness is 2 meter and internal radius is 6 meter and height is 25 meter? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உருளை கொடுத்துருக்காங்க. இப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாலோ உள்ளீடற்ற உருளை, அது மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? உள்ளீடற்ற உருளைனா உள்ள ஒரு உருளை, கொஞ்சம் ஒரு திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு உருளை, அந்த ஷேப்பில் இருக்கிறது. இப்போ என்னென்னா, இதோட ஹைட் எவ்வளோனா 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோடைய திக்னஸ் என்னென்னா, தடிமன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஹைட் 25 மீட்டர், திக்னஸ் எவ்வளவு? 2 மீட்டர். உட்புற ஆரம், உள்ள ஒரு உருளை இருக்கு இல்லையா, அதோட ஆரம் எவ்வளோ அப்படின்னா 6 மீட்டர். அப்போ வெளிப்புற ஆரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் ஆரால் பயன்படுத்துங்க, உட்புற ஆரத்தை ஸ்மால் ஆரால் பயன்படுத்துங்க. வெளிப்புற ஆரம், வெளிப்புற ரேடியஸ் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் ரேடியஸ், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இங்கே இருக்க இன்டர்னல் ரேடியஸ் ஆரையும் ப்ளஸ் இந்த திக்னஸ் 2 மீட்டரையும் கூட்டணும். ஆறை ரெண்டையும் கூட்டினா 8. சரி, சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டனல் இதுவும் சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ சிலிண்டரும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னா, 2π × r + r h² யூனிட்ஸ். 2π × r + r h சதுர அலகுகள். சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு எதெல்லாம் வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது 2 × π வேல்யூ அளவு 22π/7, ஆரோட வேல்யூ அளவு 8, பெரிய ஆர் வந்து 8, சின்ன ஆர் வந்து 6, ஹெச் வந்து 25. ஸோ இதை இதில் தான் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 × 22/7 × 14 × 25. ஸோ எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இது 1 × 7 × 2 × 14. அப்புறம் வேறு எதாவது சிம்பிளிஃபை பண்ணலான்னா, இந்த 2 × 2 22 மல்டிபிள் பண்ணால் 44, 44 × 2 மல்டிபிள் பண்ணால் 88. ஸோ 88 × 25, 88 × 25 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 2600 வரும். சரியா? ஸோ ஏரியா கவர்ட் பை 10, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 லிட்டர் பெயிண்ட் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதான், 10 மீட்டர் ஸ்கொயரை கவர் பண்ணுதான். அப்போ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ரெக்யர்ட் பெயிண்ட் இன் இன்டர்னல் எவ்வளோ அப்படின்னா, 2200/10. ஸோ இந்த 0 இந்த 0 அடித்தோம்னா 220. அப்போது 220 லிட்டர் இருந்தால் இந்த பெயிண்ட் இதுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்.